வெல்கம் டு அபிநந்தன் அகாடமி டியர் ஸ்டூடெண்ட்ஸ் நான் உங்கள் மேக்ஸ் டீச்சர் தமிழரசு ஸோ இந்த வீடியோ பார்த்தோன்னா ப்ராப்பர்டீஸ் ஆஃப் ரிட்டேர்மெண்ட்டில் எக்ஸசைஸ் ஃபோர் பாயிண்ட் டூவில் இருக்கிற கொஷின் நம்பர் தேர்ட்டின் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள் நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணுற விதம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் என்னோடய சேனலை பற்றி தான் பார்க்குறீங்கன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் ஸோ கொஸ்டின் நம்பர் தேர்ட்டின் பார்த்தீங்கன்னா ப்ரூவ் தட் ரிட்டர்மெண்ட் ஆஃப் ஒன் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் டூ ஏபி மைனஸ் ஏபி அகைன் சம் டேட்டாஸ் கியூபன் டோட்டல் ரிட்டர்மெண்ட்டு இப்போ இந்த ரிட்டேர்மெண்ட் ஈக்குவல் நீங்கள் என்ன ப்ரூவ் பண்ணால் நோட் தாயிண்ட் ஹியர் ஒன் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் தி ஹோல் கியூப் அப்படின்னு நீ ப்ரூவ் பண்ணு ஓகே ஸோ இப்போ இதை ப்ரூவ் பண்ணுக்கு அப்படியே கியூபண்ட் கண்டிஷன் ரிட்டர்மெண்ட் நான் எழுதிட்டேன் அப்போ ஹியர் ரிட்டர்மெண்ட் வந்து பாருங்கன்னா இந்த இடத்துல கொஞ்சம் அப்படியே யோசிக்கிற மாதிரி இருக்கும் இப்போ நமக்கு ப்ரூஃபையும் பாருங்கள் ப்ரூஃப் படி எனக்கு என்ன வேண்டாம் ஒன் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் வேணும் ஆக்சுவலாக ப்ரூஃப் ஓகே ப்ளஸ் பி ஸ்கொயர் வேணும் அப்போ எனி ரோ ஆர் காலம் எனி மெத்தட் படி அப்படியே ரோ வைஸாக நான் காலம் வயசாக திங்க் பண்ண பாருப்போ ஒன் ப்ளஸ் ஏ ஸ்கொயர்டு வந்துருச்சு ப்ரூஃப்பில் பி ஸ்கொயர் இருக்குது ஹியர் மைனஸ் பி ஸ்கொயர் இருக்குது அப்போ இது என்ன பண்ணணும்னா ப்ளஸ் பி ஸ்கொயர் நான் சேஞ்ச் பண்ண போகிறேன் ஓகே அடுத்து நெக்ஸ்ட்டு இங்கே இருக்க அதே மாதிரி மைனஸ் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயராக சேஞ்ச் பண்ண பாருங்க ஓகே ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு ரூலை ஃபாலோ பண்ண போகிறேன் அப்போ இது செய்கிறதுக்கு நான் என்ன பண்ணுறேன் சி ஒன்று சி டூ சி த்ரீ இப்போ சி ஒன்று நான் சி டூவை கம்பேர் பண்ணால் ஹியர் டூ ஏபி இருக்குது இங்கே பி ஸ்கொயர் இருக்குது ஸோ செட் ஆகாது அதனால் சி டூவை விட்டுருங்க நெக்ஸ்ட்டு நான் கம்பேர் பண்ணுறேன் சி த்ரீயை கம்பேர் பண்ணுறேன் ஸோ இப்போ ஹியர் மைனஸ் டூ பி ஸ்கொயர் இருக்குது மைனஸ் டூ பி இருக்குது இங்கே ஒரு நான் பிஎல் மல்டிப்பா மைனஸ் டூ பி ஸ்கொயர் வரேன் செப்பரேட் பண்ணும்போது இங்கே ப்ளஸ்ஸாக வரும் எப்படி ஈக்குவல் பண்ணேன்னு பாருங்கள்

இங்கே ஒரு மைனஸ் வரும்போது அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்னாக ப்ளஸ்ஸு அகெயின் டூ இன்ட்டு பி ஸ்கொயர்னு வருமா ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக சப்ரேட் பண்ணால் வாட் வேல்யூ ல்கம் ஒன் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் ஹியர் ஃபாலோ பண்ணிவிட்டால் ப்ளஸ் பி ஸ்கொயர் வந்துச்சா நம்மளுக்கு தேவையான அப்போ ஹியர் ஃபார்ம் பண்ணால் அப்போ டிட்டர்மினன்ட் ஆஃப் வாட் வேல்யூ கம் ஒன் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் நெக்ஸ்ட்டு ஹியர் டூ ஏபி சி ஒன் அகைன் பார்த்தீங்கன்னா அகைன் எது ஃபார்ம் ஆனால் சாரி சி ஒன் தானே டூ ஏபி ஹியர் ஏபி மைனஸால் மட்டும் இப்போ மைனஸ் டூ ஏபி ஆட்டோமேட்டிக்காக இப்போ வாட் வேல்யூ வில்கம் ஜீரோ வில்கம் நெக்ஸ்ட் அகெயின் டூ ஏபிலிருந்து அப்படியே ஹியர் சேமே அப்போ வாட் வேல்யூ சி ஒன் சி ஒன் வாட்ஸ் அ வேல்யூ வில்கம் டூ பி ஓகே சி ஒன் வாட் வேல்யூ டூ பி ஓகே ஃபார்ம் அப்படி சி ஒன் வேல்யூ டூ பி மைனஸ் பி சி த்ரீ அப்போ மைனஸ் ஆல் இதை மல்டிப்பை பண்ணுறேன் அப்போ ஹியர் மைனஸ் பி ஓகே ப்ளஸ் அப்போ ஏ ஸ்கொயர் பி ப்ளஸ் பிக்யூப்னு வந்துருக்குமா ஸோ அப்போ ஹியர் இதை சிம்பிளே பண்ணீங்கன்னா மைனஸ் டூ பிலிருந்து இப்போ ப்ளஸ் பி ப்ளஸ் ஏ ஸ்கொயர் பி ப்ளஸ் பிக்யூப்னு கிடைக்கும் இப்போ இதுலேருந்து பியை காமன் ஆகிட்டா அப்போ ஒன் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர்னு வந்துருமா டேட்டா ஓகே ஸோ அப்போ ஹியர் பியை காமன் ஆகிட்டா அப்போ ஹியர் ஒன் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் திஸ் டேட்டா ஓகே பீன்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்களா நெக்ஸ்ட்டு அதே மாதிரி இப்போ என்ன ஃபார்ம் பண்ணுறேன் சி டூன்னு நான் சேஞ்ச் பண்ணுறேன் எப்படி சேஞ்ச் பண்ணுறேன்னா சி டூவை ஹியர் ஒன் மைனஸ் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி சியர் பி ஸ்கொயர் இருக்குது அப்போ ஹியர் ஏ ஸ்கொயர் இருக்குது அப்போ ஏஆர் மல்டிஃபி பண்ணிக்கலாம் அப்போ எப்படி ஃபார்ம் பண்ணலான்டா சி டூ ஓகே ப்ளஸ் ஓகே சி டூ ப்ளஸ் ஏ சி த்ரீன்னு ஃபார்ம் பண்ணிக்கிறேன் ஏ சார் இங்கே ப்ளஸ் பண்ணுனா ஆல்ரெடி ஹியர் மைனஸ் இருக்குது ஸோ அப்போ இதை ப்ளஸ் பண்ணும் மாதிரி ஆட்டோமேட்டிக்காக என்ன சப்ரேட் ஆகும் ஸோ அப்போ வேல்யூ திங்க் பண்ணி பருவப்போ சி டூ வாட்ஸ்அப் வேல்யூ டூ ஏபி சி டூ வேல்யூ பார்த்தீங்கன்னா டூ ஏபி இருக்குது டூ ஏபி ப்ளஸ் ஏசி த்ரீ போனால் அப்போ ஹியர் மைனஸ் அப்போ மைனஸ் டூ ஏபின்னு கிடைக்கும் ஆட்டோமேட்டிக்காக இது ஆகும் ஜீரோ ஆகிரும் நெக்ஸ்ட் இதை கம்பேர் பண்ணி பருவப்போ ஸோ ஒன் மைனஸ் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் இருக்குது ஸோ அப்போ ஹியர் ப்ளஸ் ஏ ப்ளஸ் அப்போ என்னது டூ ஏ ஸ்கொயர் அப்போ சால்வ் பண்ணால் என்ன கிடைக்கும் 1 ப்ளஸ் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் கிடச்சிருமா அப்போ ஹியர் ஒன் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ஓகே சேம் அப்போ ஹியர் இங்கே யூஸ் பண்ணி பார்க்கலாம் இங்கே என்ன வருதுன்னு செக் பண்ணலாமா இப்போ செக் பண்ணால் what the சி டூ சி டூ வேல்யூன்னு இருக்குது மைனஸ் டூ அது கூட என்ன வேல்யூ ப்ராடக்ட் பண்ணேன் ஏ சி த்ரீயை ப்ராடக்ட் பண்ணுறேன் அப்போ ஹியர் ப்ளஸ் ஏ மைனஸ் ஏ மைனஸ் ஏ பி ஸ்கொயர் அப்படி கிடைக்குமா இப்போ இது ரெண்டையும் நான் சப்ரேட் பண்ணால் வாட் வேல்யூ வேல்யூவில்கம் இப்போ இது ரெண்டையும் சப்பரேட் பண்ணால் ஹியர் மைனஸ் ஏ மைனஸ் ஏ க்யூப் மைனஸ் ஏ பி ஸ்கொயர்னு கிடைக்கும் ஸோ அப்போ மைனஸ் ஏவை காமனாக எடுத்துகிட்டேன்னு வச்சுக்கேன் அப்போ அவன் டேக் இட் மைனஸ் ஏவை காமனாக எடுத்தா வாட் வில்கம் ஒன் ப்ளஸ் ஏ மைனஸ் ஏவை காமனாக இப்போ ஒன் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர்னு கிடச்சிடமா தான் டேட்டா ஸோ இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் இது கரெக்டாக பண்ணால் செம்ம இதுக்கப்புறம் ஈஸி அவ்வளோ சாலுன்னு போயிடலாம் ஸோ அப்போ ஹியர் வாட் ரிமெயினிங் இருக்குது மைனஸ் டூ பி ஹியர் டூ ஏ அகெயின் வாட்ஸ்அப் மீனிங் ஒன் மைனஸ் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் திஸ் எட் ஐட்டா ஓகே அண்டர்ஸ்டூட் இப்போ இது இருந்து வாட்ஸ்அப் வாட் ஆர் த வேல்யூஸ் ஆர் யூ ஆர் டேக்கிங் காமன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹியர் காலம் வைஸாக பாருங்கள் ஓகே காலம் பைஸ் ஆனால் ஒன் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயரை காமனாக எடுக்கலாம் அகெயின் செகண்ட் காலம் வைஸாக அப்படியே ஒன் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயரை காமன் எடுத்துக்கலாம் அப்போ ஹியர் டேக்கிங்

ஒன்னு ஜீரோ ஹியர் வாட்ஸ் மீனிங் மைனஸ் டூ பி நெக்ஸ்ட் ஜீரோ ஹியர் ஒன்னு அகைன் பார்த்தீங்கன்னா டூ ஏன்னா ஹியர் பி ஓகே ஹியர் மைனஸ் ஏ அகைன் பண்ண ஒன் மைனஸ் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் கொண்டதில்லாமா ஸோ இதுக்கப்புறம் ஒரு ஸ்டெப்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன் மைனட் ஸ்டெப் இதை நல்ல தெளிவாக யாக வச்சுங்க இந்த ஸ்டெப்ஸ் தான் அடிக்கட்டாமல் நான் யூஸ் இருக்கோம் திஸ் வேல்யூஸ் ஓகே நோட் த பாயிண்ட் இப்போ இது ரெண்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் ப்ராடக்ட் பண்ணால் ஒன் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் அகைன் அப்போ ஹோல் ஸ்கொயர் வந்துடு ஏன்னா நம்மளுக்கு தேவை ஹோல் க்யூ ப்ரூவ் பண்ணும் இப்போ நான் என்ன ஃபார்ம் பண்ணுறேன்டா ஹியர் ஸோ அப்படியே ஹியர் யூ கட் பண்ணி வச்சுக்கேன் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஹியர் நான் சிம்பிளி பண்ணால் ஹியர் ஒன் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் தி ஹோல் ஸ்கொயர் இந்த சைடு வந்துடும் பிரச்சனையும் இல்லை இப்போ நான் இங்கே தான் சிம்பிளிஃபை பண்ணணும் இதை சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு தான் ரொம்ப யோசிக்கும் சேம் இங்கே இருக்க ஸ்டெப்ஸை நான் என்ன பண்ணுறேன்டா ஒன் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் கொண்டு வரப்போகிறேன் அப்படி கரெக்டாக திங்க் பண்ணிக்கோங்க இங்கே இருக்க ஸ்டெப்ஸை ஒன் மைனஸ் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் இருக்கு இல்லையா ஹியர் ஒன் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் நான் கொண்டு வர போகிறேன் அப்போ கொண்டு வந்து அதை காமனாக வெளியே எடுத்தால் ஹோல் கீப் வந்துடுமா அப்போ இங்கே இருக்க ஸ்டெப்ஸை ஒன் மைனஸ் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர்டு கொண்டு வரணா அப்போ என்ன பண்ணுங்கள் ஆர் ஒன்னையும் ஆர் டூவையும் கம்பேர் பண்ணுங்கள் ஆர் ஒன்னையும் ஆர் டூவும் கம்பேர் பண்ணுங்க அப்போ நான் என்ன ஃபார்ம் பண்ணுறேன்டா ஆர் த்ரீ நான் எப்படி சேஞ்ச் பண்ணுறேன்டா ஆர் த்ரீ ஓகே ஆர் த்ரீ ஹியர் மைனஸ் ஏ ஆர் த்ரீ இருக்கா அப்போ என்ன ஃபார்ம் பண்ணா மைனஸ் பி ஆர் ஒன் ஓகே ஏ சார் மைனஸ் ஆனால் இப்போ ஹியர் மைனஸ் டூ பி இருக்கு இல்லையா திரும்ப ஒரு மைனஸ் எல்லாம் மல்ட்டி பண்ணால் அப்போ ப்ளஸ் டூ பி ஸ்கொயர் கிடைக்கும் இப்போ இங்கே மைனஸ் பி ஸ்கொயர் ஆட் பண்ணால் ப்ளஸ் பி ஸ்கொயர் கிடைச்சோம் இல்லையா அந்த ரீசன் கண்டிப்பாக மைனஸ் பி ஆர் ஒன் ஹியர் டூ ஏ ஸ்கொயர் ஆல்ரெடி ப்ளஸில் இருக்குது ஹியர் மைனஸ் இருக்குது அப்போ பிரச்சனை இல்லை இப்போ ப்ளஸ் ஏ ஆர் டூ இந்த ஸ்டெப்ஸ் யூஸ் பண்ணிக்கிறேன் ஏ ஆர் டூ ஆர் த்ரீ மட்டும் இப்படி சேஞ்ச் பண்ணுறேன் இந்த ஸ்டெப் அதிகமாக அடிக்க தடவை நிறைய பேர் ஸ்டூடெண்ட் வந்துடுவாங்க கரெக்டாக இதை யாவோ வச்சுக்க ஒன் மைனஸ் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயரை நான் என்ன பண்ணுறேன் ஒன் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் கொண்டு வரணும் அது கொண்டு வரக்கு இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி நான் இந்த ஸ்டெப்ஸை யூஸ் பண்ணிக்கிறேன் ஸோ இதுக்கப்புறம் அவ்வளோதான் ஈஸி இப்போ செம்ம ஈஸியாக முடிச்சல ஒரே ஸ்டெப்ஸாக ஓகே இப்போ ஃபார்ம் பண்ணுங்கள் ஆர் த்ரீ தான் சேஞ்ச் பண்ணுறேன் அப்போ ஆர் ஒன் நோ சேஞ்ச் அப்போ ஒன் ஜீரோ மைனஸ் டூ பி ஹியர் ஆல்சோ ஜீரோ ஒன் ஓகே டூ ஏ ஸோ டோன் நோ சேஞ்ச் இப்போ திங்க் பண்ணி வரப்போ ஆர் த்ரீ ஆர் த்ரீ இங்கே என்ன வேல்யூ இருக்குது பி இருக்குது ஓகே ஆர் த்ரீ வேல்யூ பார்த்தினா பி இருக்குது நெக்ஸ்ட் என்ன ஃபார்ம் பண்ண மைனஸ் பிஆர் ஒன் ஸோ மைனஸ் பிஆர் ஒன் அப்போ மைனஸ் பிஇ ஓகே இங்கே ஆர் டூ வேல்யூ ஜீரோ அப்போ ஹேர் ப்ளஸ் ஹியர் ப்ளஸ் பி ஹியர் மைனஸ் பி சிம்பிளி பண்ணிணா ஜீரோ ஸோ ஆட்டோமேட்டிக்காக இதுவும் ஜீரோ ஆகுமா இப்போ நெக்ஸ்ட் என்ன ஸ்டெப்ஸ் என்ன பண்ணுன்னா இது ரெண்டையும் கம்பேர் பண்ணால் இது ஏ வாழை மல்டிபிள் பண்ணுறோம் அப்போ ஹியர் மைனஸ் ப்ளஸ் ஹியர் மைனஸ் ஏ ஹியர் ப்ளஸ் ஏ அகெயின் ஜீரோ அப்போ ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும் இதுவும் ஜீரோ ஆகும் நெக்ஸ்ட் இந்த ஸ்டெப்ஸ் ஆட் பண்ணிங்கன்னா வாட் வேல்யூ வில் திங்க் அப்போட் அப்படியே ஹியர் திங்க் பண்ணுங்க ஒன் மைனஸ் ஏ ஸ்கொயரை மைனஸ் பி ஸ்கொயர் அகெயின் வாட் வேல்யூ குட் மல்டிபிள் மைனஸ் மைனஸ் பியா அப்போ ஹியர் ஃபார்ம் பண்ணால் அப்போ மைனஸ் டூ பி ஸ்கொயர் ஹியர் ப்ளஸ் டூ ஏ ஸ்கொயர் கிடைக்கும் இதை சிம்பிளி பண்ணிங்கன்னா ஒன் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் கிடச்சிடும் ஒன் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் உனக்கு தேவையான டேட்டஸ் வந்துடுச்சா ஓகே ஸோ அவ்வளோதான் இப்போ டிட்டர்மெண்ட் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு வேலியூ ஜீரோ ஆகிடுச்சா அப்போ காலம் பைசா அந்த டிட்டர்மெண்ட்டை எக்ஸ்பிளைன் பண்ணு அப்போ ஹியர் ஆல்ரெடி இருக்குது ஒன் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் இருக்குது ஓகே பி ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் இருக்குது நெக்ஸ்ட் நான் இப்போ எதனா ஃபார்ம் பண்ணிக்கிறேன் ஒன் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் காலம் வைஸாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் ஓகே இந்த காலம் வைஸ் ஆர் த்ரீ வைஸாக ஒன் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ஓகே இந்த காலம் வைஸாக ரோ அண்டு காலம் போச்சுன்னா அப்போ ஜஸ்ட் இங்கே மல்டிபிள் பண்ண நான் ஒன் மைனஸ் ஜீரோ ஸோ இதுக்கு நேராக இருக்கிற ரோ அண்டு காலம் போச்சுன்னா ரெண்டாவது ப்ராடக்ட் பண்ணி ஒன் மைனஸ் ஜீரோ தட்ஸ் ஆட் அப்போ ஹியர் இதை சிம்பிளி பண்ணிணா அப்போ ஒன் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ஹியர் பவர் ஒன்னு அப்போ ஹியர் டூ அப்போ ப்ராடக்ட் பண்ணால் கீப் அன்சர் வந்துச்சுங்களா ஸோ இந்த ப்ராப்ளத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்ட ரெண்டே ஸ்டெப்ஸு இங்கே இருக்க மைனஸை ப்ளஸாக மாற்றணும் ஓகே சி த்ரீயை கம்பேர் பண்ணுறேன் அகென் இங்கே இருக்க மைனஸை ப்ள ப்ளஸ் மைனஸ் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயராக இருக்கணும் ஏவை கம்பேர் பண்ணுறேன் அகென் இங்கே இருக்க மைனஸ் ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயரை வந்து எல்லாமே ஒன் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயராக மாற்றணும் ஸோ இந்த ரோவை யூஸ் பண்ணி ரெண்டே ஸ்டெப் சரியாக யார் வச்சிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த செம்ம போட்டு முடிச்சிடலாம் சார் இது காலம் பைசா மாத்தினா ரோ வைஸாக கூட மாற்றிக்கலாம் ரோ வைஸாக கூட மாதிரி எப்படி மாறலாம் ஆர் ஒன்னை எப்படி சேஞ்ச் பண்ணலாம் ஆர் ஒன்னை இப்போ சேஞ்ச் ஆர் ஒன் மைனஸ் பி ஆர் த்ரீ ஆர் த்ரீயை கம்பேர் பண்ணுங்க அகெய்ன் ஆர் ஆர் டூ என்ன பண்ணால் ஆர் டூவை எப்படி சேஞ்ச் பண்ணலாம் ஆர் டூ ப்ளஸ் ஏ ஆர் த்ரீ அவ்வளோதான் இந்த மெத்தட் யூஸ் பண்ணிங்கன்னா இங்கே சேஞ்ச் பண்ணி கொண்டு வரலாம் ஸோ நோ ப்ராப்ளம் எனி மெத்தட் இஸ் நாட் எ ப்ராப்ளம் ஸோ அங்கே சேஞ்ச் பண்ணிட்டு இங்கே காலம் வைஸாக மாற்றுற மாதிரி இருக்கும் தட்ஸ் இந்த இடத்துல ரோவில் போட்டுக்க காலத்தில் வந்து மாத்தற மாதிரி இருக்கும் மாத்தினா இந்த செம்ம ஆன்சர் வந்துடலாம் இட்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ஸ் ஆன் போர்டு எக்ஸாமினேஷன்ஸ் ஓரியன்டர் ஓகே யூ அண்டர்ஸ்டுட் சில்ட்ரன் தேங்க் யூ